வெல்கம் டு ராணிஸ் குக்கிங். இன்றைக்கி சுவையான வாழைப்பூ சில்லி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாழைப்பூ சில்லி பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டிலேருந்தே இந்த பூவை வந்து சுட்டு எடுத்து வச்சுட்டுங்க. இந்த வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க, ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் சரிங்களா. சரி, எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். இந்த வாழைப்பூவில் மேலே இருக்கிற லேயரை வந்து ரிமூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வருங்க. ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த வாழைப்பூவில் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாதுங்க. இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ஒயிட் கலரில், அதையும் எடுத்துடணும். இப்போ இந்த நரம்பு மாதிரி வந்துச்சு பார்த்திங்களா, அதையும் எடுத்துடணும் சரிங்களா. எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி எடுத்துடணும். அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இதில் தான் நம்ம சில்லி பண்ண போகிறோம். அந்த ரெண்டு திங்ஸ் வேணாம்னு சொல்லி ரிமூவ் பண்ணி வச்சோம்ல, அது வந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோம்னா நமக்கு ஸ்டொமக் பெயின் வரும். ஸோ அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கேசரி பொடிங்க, அதை வந்து நம்ம ஃப்ளேவருக்கு செம்மையாக ரெட்டிஷாக வந்து காட்டும். இதை வந்து 3 மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. நல்லா அந்த பேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச வாழைப்பூவை இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஜெல் மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஆயில் நல்லா சூடானதும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு பீஸாக இல்லைன்னா 2 பீஸாக போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ரெட்டிஷாக ஃப்ரையாக வர மாதிரி வரும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சில்லி மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் ஆனியன் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், திஸ் இஸ் ரானிஸ் குக்கிங். பாய்.